அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். செல்வ சுபிக்ஷம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் உங்கள் வீட்டு வாசலில் இது மாதிரி தினமும் செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீட்டில் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய் நொடி, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலே நமக்கு என்ன தோணும்னா, நம்ம என்ன குறை வைக்கிறோம் கடவுளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இரண்டாவதா, வீட்டில் வந்து நிலைவாசல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எப்படி கோவிலுக்குள்ளே போகும்போது கோபுரம் நமக்கு நிலைவாசல் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம வீட்டையும் நம்ம பார்க்கணும். நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அப்படி தான் நம்ம நினைக்கணும். நம்ம இருக்கும்போது, நம்ம இருக்கிற வரைக்கும் அது நம்ம வீடு. நம்ம வீடு தான் நமக்கு கோவில் மாதிரி. அடுத்தது வந்து, நம்ம பூஜை அறையையும் சமையல் அறையையும் எந்த அளவுக்கு ஒரு தெய்வ சக்தி நிறைந்ததா, செல்வ கடாட்சம் உண்டாகக்கூடிய ஒரு இடமாக பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் நிலைவாசலையும் நம்ம பார்க்கணும். அந்த நிலைவாசலில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர வர நிஜமாகவே அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது படிப்படியாக குறையறத கண்கூடா பார்ப்பீங்க. என்னன்னா, உங்கள் வீட்டு நிலைவாசலில் தினமுமே நீங்கள் விளக்கேற்றுங்க. ஒரு சிலர் வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் விளக்கேற்றணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, வருஷத்தில் 365 நாளும் நம்ம வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றலாம். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வீடுகள் கட்டும் போதே ஒரு மாடம் வச்சு, விளக்கேற்றுறதுக்குனே ஒரு மாடம் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. அந்த விஷயத்தை இப்போ ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி மாடம் ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை அது கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஸ்டைலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விளக்கு மாடமே கூட விற்குது, அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தினமுமே நிலைவாசலுக்கு விளக்கு ஏற்றுற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, உங்களுக்கே தெரியாமல் குலதெய்வம் நீங்கள் இருக்கும் இடத்துக்கு தேடி வரும். அவங்களுடைய பேர் தெரியலை அப்படின்னா கூட உங்கள் குலதெய்வம் உங்களை விடவே விடாது. நீங்கள் உங்களுக்கு பேர் தெரியலை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கும்பிடுங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் தீபம் ஏற்றி கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யலாம். இல்லை வீட்டில் கூட காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி உங்களுக்கு குலதெய்வம் தெரியலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி அந்த காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்கினீங்கனாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து, இந்த நிலைவாசலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இந்த விளக்கேற்றுறதுங்கிறது எப்போதுமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கார்த்திகை மாதம் அந்த ஒரு மாதம் மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஏற்றுறதை விட்டுடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து வாசற்படிக்கு மேலே வச்சு விளக்கேற்றுவாங்க, அதை பண்ணாதீங்க. வாசற்படிக்கு கீழே தான் வச்சு விளக்கேற்றணும். அதே மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. என்னென்னா, விளக்கு நேரடியாக பூமி மேலே வைக்கும் போது பூமாதேவி மேலே அந்த சூடு படும், அது படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அந்த விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மண் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசப்படியில் வந்து வாழக்கூடிய அந்த குலதெய்வம், என்னென்னா பெயர் தெரியலைன்னா கூட நம்ம குலதெய்வம் நம்ம கூட தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஊர் போயிட்டு எந்த ஊரில் வாழ்ந்தாலும் சரிதான், நீங்கள் குலதெய்வத்தை ஒரு இரவாவது என்னோட குலதெய்வமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட போதும், குலதெய்வம் உங்கள் கூட தான் இருப்பாங்க. அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாழ்வாங்க, முன்னோர்கள் வாழ்வாங்க, மகாலட்சுமி வாழ்வாங்க. இந்த மூணு பேருக்குமே நீங்கள் உணவு படைக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த விளக்கேற்றுற விஷயம். உங்களால் முடிஞ்சால் காலை மாலைன்னு ரெண்டு வேலையுமே கூட விளக்கு ஏற்றுங்க. இல்லை முடியலை அப்படின்னா கூட மாலையில் மட்டுமாவது நீங்கள் ஏற்றுங்க. இல்லை சிலர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மாலை வேலையில் நான் பிஸியாக இருப்பேன், காலையில் தான் ஃப்ரீயாக இருப்பேன்னா காலையில் மட்டுமாவது ஏதாவது ஒரு வேலையாவது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசலில் விளக்கு ஏற்றுங்க. ஏன்னா விளக்கு அப்படின்னாலே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா தீங்கையும் பிரச்சனையையும் அது விளக்கிவிடும். நான் காவலாக இருக்கேன், என் வீட்டுக்கு நீ வராத அப்படின்னு விளக்கக்கூடிய சக்தி அந்த விளக்கில் வந்து உங்கள் குலதெய்வம் அமர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை விளக்கிவிடும்.
வீட்டு வாசல்லையே இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனைகளும் வராதுங்கிறது உண்மை. உண்மையாகவே நீங்கள் தினமுமே இன்னையிலேருந்தே ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்த்த இன்னையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. தொடர்ந்து தினமுமே வீட்டு நிலைவாசல் படியில் விளக்கேற்ற ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனைகள்ங்கிறது வரவே வராது. உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கும். அந்த தீபத்திலேயே உட்கார்ந்து நிலைவாசல்லையே இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நிலைவாசலோடு அப்படியே துரத்தி விட்டு உங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் அண்டாமல் காக்கும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தீரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சிதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.